இருக்குது, என்னால் இவங்க பேச முடியாது, அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அவர் என்னமோ ஒன்று எதிரையோ அங்கே வச்சுட்டு இருக்காரு அவரும் நானும். அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்த்துட்டு பையனா விளையாட்டாரமும் எனர்ஜியாக எத்தனை கோடி போட்டாலும் அவர் மகனுக்காக எடுப்பார், மக்களுக்காக எடுப்பார், இன்னும் 10 கூட எடுப்பார். தப்பில்லை, ஓடணும்ல, மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல. காசு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சைக்காரனா முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி வரணும். ஆனால் இந்த பிரதமரை இந்த ஆளுங்கட்சி மத்தியில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காம்பன்சேஷன் கேட்கணும். ஞானவேல் யாருக்கார போயிட்டாரு, போட்டாரு அதுக்குள்ள. ஆஹா, வெரி குட் வெரி குட். நிறைய பணிகள் பாவம். விஷால் அவர்களை நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா 110 டிகிரி பயங்கர காய்ச்சலில் வந்தார். அதுக்காக அவர் சிறப்பாக நான் வச்சுக்கிறேன். அவர் இங்கே உட்கார முடியல. தலைவர்கள் மக்கள் மனது கையில் காசு இல்லாத மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு தமிழ்நாடே வறண்டு கிடக்கு, தண்ணி இல்லை, உள்டா எல்லாமே உள்டா நடந்துட்டு இருக்கு. அவங்க விளையாட்டு எப்படி எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், யானைகள் எல்லாம் கொண்டு 350 யானைகளை சாவடிக்க காரணமாக இருக்கு. வறண்ட பூமி அணிக்கிட்டு இருக்கவனு பொண்டாட்டி கொண்டு வந்து ஆசிரமம் நடத்தவங்களாம் தூக்கி 10% கொடுக்குறாங்க. ஏழைகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 400 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. பாலாவெல்லாம் புரட்சிகரமான இயக்குனர். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ள அப்படியே சும்மா ஏதோ நகைச்சுவாக பேசிட்டு போயிடலாம். கலைஞர்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுத்தி போகிறது தான் என் நோக்கமாக இருந்துட்டால் உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே வெந்து சுண்ணா பாயிட்டு கேவலப்பட்டு கிடக்கிறோம். நாடு ரொம்ப ரொம்ப விவசாயிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, நெசவாளிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, வளமாற்றி எந்த எல்லாரும் காலியாக கிடக்குது. மற்ற மாநிலங்களை போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் தண்ணி ஓடுது. இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டும். இந்த படம் யுவனின் சரித்திரத்தில் இயக்குனர் அன்பழகன் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் ஹீரோ. சும்மா இல்லை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு படம் எடுத்தீங்களே, கீரிப்பிள்ளையா.